மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது சென்ற வார கேள்வியுடைய விடை திரையில ஜாதகம் வந்துருச்சு. திண்டுக்கல்ல பிறந்த ஒருவர். இப்ப இவருக்கு வந்து நான் சுருக்கமா நாலே நாலு கமெண்டா கொடுக்க சொல்லியிருந்தேன். குருதசில புதன் புக்தி வரப்போகுது. குருதசில புதன் புக்தி அடுத்த மார்ச் மாசம் வரப்போகுது. குருதசில புதன் புக்தி வரப்போகுது. திரையில தெரிகின்ற ஜாதகத்துக்கு குருதசீல புதன் பக்தியில் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், குருதச புதன் பக்தியில் இல்லை, அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது குருதச சனி பக்தி. இந்த சனி பக்தி அமைப்புகளில் குருதச சனி பக்தியில் இவர் ஒரு பெண்ணை, அந்த பெண்ணுடைய வீட்டார் சம்மதம் இல்லாமலேயே இவர் திருமணம் செய்திருக்கிறார். இவர் வந்து திருமணம் செய்திருக்கிறார், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கிறார். இப்போ குருதச புதன் பக்தி அடுத்து வரப்போகிறது. இந்த குரு புதச புதன் பக்தியில் வருகின்ற மார்ச் மாதம் வரப்போகுது. இப்போவே வந்து இப்போ அந்த இந்த விஷயங்கள் தெரியாத நிலையில் அந்த பெண்ணு வீட்டரை வந்து அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகளின் போது ஏதேனும் ஒரு நிலையில் விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டிய ஒரு தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அப்போ வீட்டில் வந்து விஷயத்த சொல்லணும். வீட்டில் சேர்த்து வைப்பாங்களா அல்லது என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தினுடைய கேள்வி. இப்போ இந்த இதில் வந்து நான் தனிப்பட்ட பேரை எதையுமே வாசிக்க போகிறதில்ல, ஏன்னா ஏகப்பட்ட பேர் சரியான ஆன்சரை கொடுத்துருக்குறீங்க. ஒரு 10 பேர், 5 பேர், 50 பேருக்குள்ளே சொன்னால் கூட நான் வாய்ச்சிட முடியும். இவர்கள் இருவருக்கும் சரியாக ஒரு பதிலாக என்ன பதில் அப்படின்னு சொன்னால், சேர முடியாது அப்படிங்கிறது தான் பதில். 6-8 போன்ற அமைப்புகள் எப்பொழுதெல்லாம் ஜோதிடத்தில் வருகிறதோ அப்போதெல்லாம் அந்த இடத்துல கடுமையான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒன்றையும், ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அமைப்புகளில் பழகிய, ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அமைப்புகளில் கிடைத்த நட்புகள் உறவுகளில் ஏதேனும் ஒரு இக்கண்ணா தடங்கல்கள் போன்றவைகள் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விதிங்க. அந்த அமைப்பு மாறாத ஒரு விதி. தசாபக்தி அமைப்புகளை எப்போது மிக தெளிவாக புரிந்து கொள்ளுகிறீர்களோ, சம்பவங்களை, வாழ்க்கை சம்பவங்களை நடத்தி காட்டுவது தசாபக்தி அமைப்புகள் தான். அந்த தசாபக்தி அமைப்புகளை எப்போது தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போவே உங்களுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றதை புரிஞ்சிடும். தசாபக்தி அமைப்புகளில் தான் எல்லாமே பின்னப்பட்டு இருக்கின்றன. கிரக காரக கிரக ஆதிபத்திய வீடுகளின் ஆதிபத்தியங்கள், கிரகங்களின் காரகத்துவங்கள், அந்த ஆதிபத்தியங்களின் மேல் அமர்ந்திருக்கின்ற கிரகங்கள் எப்படிப்பட்ட தன்மையை செய்கின்றன என்பதை அந்த தசாபக்தி அடுக்குகளோடு, சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளோடு புரிந்து கொள்ளும் பொழுது மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். இங்கே பாருங்கள், ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 12ஆம் அதிபதியுடைய தசை நடக்குது. ஏன்னா அவர் 12ஆம் இடத்தை தான் பார்க்குறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 12ஆம் அதிபதியுடைய தசை நடக்க இருக்கிறது. சரி, 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதியுடைய பரிவர்த்தனை 3ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட அவர் 6ஆம் அதிபதி தான். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதியுடைய 3 6ஆம் அதிபதியுடைய புக்தி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் நடக்க போகுது. 6 8 வந்துருச்சா, 3 6 8 12 எல்லா பாயிண்ட்டும் வந்துருச்சா. இந்த பாயிண்ட்டை கூட ஒரு சிலர் தான் சொல்லியிருக்கிறீங்க, ஒரு சிலர் பளிச்சுன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் சொன்ன மாதிரி 4ஆம் 4 அமைப்பு தான். 3 6 8 என்ற அமைப்பு பாபத்துவமாக வரக்கூடாது. பாபத்துவம் என்பது என்ன? சனி செவ்வாய் ராகுவோட சேர்க்கை. நல்லா அந்த ஜாதகத்தை பாருங்கள். இவர்கள் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட தம்பதிகள், பெரிய இணைய மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான ஜோதிடத்தில் அந்த இந்த ரீதியிலான விளக்கங்கள் என்ன, விஞ்ஞான அதாவது கணித ரீதியிலான விளக்கங்கள் என்ன? 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலிருந்து 6 12ஆம் இடங்களை இணைத்து தசை நடத்துகிறார். 6 12 அங்கே வந்துருச்சு. அதே நேரத்தில் 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்பு இருக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சந்திப்பு என்பது, இவர்களுடைய இருவருக்கான சந்திப்பு என்பது 7ஆம் சனி அமைப்போல் நடந்திருக்குது. காதல் என்பது 7ஆம் சனியில் வந்திருக்குது. 7ஆம் சனி ஜென்மச்சனியில் நடக்கக்கூடிய, இணைக்கக்கூடிய, பெரிய சேரக்கூடிய அமைப்புகள் ஒரு மாதிரி மன அழுத்தத்தை கொடுக்கும் என்பதையும் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். இந்த இடத்துல புதன் புக்தி வருகின்ற மார்ச் மாதம் வரப்போகிறது. புதன் 6ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் ஆகி 8ஆம் இடத்துல வந்திருக்கிறார். ஆக இப்போது நான் சொன்னதை போல 3 6 8 12 ஆகிய அமைப்புகள் தெல்ல தெளிவாக வந்துருச்சு. இந்த தெல்ல தெளிவாக வந்த ஒரு இடத்துல புதன் வந்து அம்சத்தில் வந்து குருவோலை வீட்டில் தானங்கையாக இருக்கிறாரு. இருந்தாலும் இப்பொழுது நான் இன்னொரு திரையில் இன்னொரு ஜாதகத்தை பற்றி சொல்கிறேன். இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இவர் எங்கிட்ட வருடா வருடம் பார்க்கக்கூடியவர், வருடா வருடம் எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கக்கூடியவர்.
ஒரு 5-6 வருடங்களாகவே தொடர்ந்து பார்க்கக்கூடியவர். இப்போது திரையில ஜாதகம் வருகிறது. ஒரே நிமிஷம், இப்போது திரையில ஜாதகம் வந்துருச்சு. ஜாதகம் மிதுன லக்னம். முதல்ல டேட்டா பத்தி சொல்லிடுறேன். 12/2/1986 12/2/1986 3:35 குயிலன் கொல்லம், கேரள மாநிலம் கொல்லத்தில் பிறந்தவர். இவருடைய செவ்வாய் புத்தி வரும்போதெல்லாம் இவருக்கு பாதிப்புகள் ஏற்படும். இவருக்கு எத்தனை இடம் செவ்வாய் புக்தி வந்திருக்கு? சனிதசில செவ்வாய் புக்தி. சனிதசில செவ்வாய் புக்தியில் இவர் குழந்தையாக இருக்கும்போது பிழைப்பாரா மாட்டாரா என்கின்ற சனிதசில செவ்வாய் புக்தி 6-8. லக்னாதிபதி இந்த எப்போது ஆயுள் கெடும் என்கின்ற அமைப்புகளுக்கு நிறைய இதை சொல்லியிருக்கிறேன். இந்த ஜாதகத்தை மாணவர்கள் ஆழ்ந்து உணர்ந்து அனுபவிச்சு பார்க்கணும். ஒரு 7-8 வருஷமாகவே நீண்ட காலமாக தொடர்ந்து என்னிடம் ஜாதகம் பார், வருடத்திற்கு ஒரு முறையாவது முக்கியமான டிசிஷன்கள் எடுக்கும்போது, ஒரு கையெழுத்து போடும்போது, ஒரு இது புதுசாக ஒன்று ஆரம்பிக்கும் போது, ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணும்போது, ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணும்போது, முக்கியமாக எந்த நேரத்தில் என்னை தொடர்பு கொண்டு விட்டு நான் சொல்லுவதை ஒரு டைமை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள். இவருக்கும் ஜோதிடம் தெரியும். அப்போ இவருக்கும் நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்போல் அடிக்கடி வந்து அந்த இந்த அந்த அமைப்போல் பேசக்கூடியவர். செவ்வாய் புக்தியில் இவருக்கு ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சகோதர இழப்பு. ஒரே ஒரு தம்பி. இந்த ஒரே ஒரு தம்பி செவ்வாயுடைய அமைப்பில் சகோதர விரயம், சகோதரனே விரயம் என்பது போன்ற அமைப்புகளில் கடுமையான பலன் நடக்கும். சில விஷயங்களை நான் எப்போவுமே நேரடியாக சொல்கிறதில்ல. அம்மா பாதிக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அம்மா பார்த்துக்கோங்கன்னு அவ்வளோதான். அது என்னமோ எனக்கு மனசு வர்றதே இல்லை. அது ஒரு இடத்துல வந்து என்னன்னா அப்படி என்ன நம்ம சொல்லி பழிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். சகோதரனை சகோதரனால் விரயங்கள் வருங்க, சகோதரனே விரயம் வருங்க அப்படின்னு நாசுக்காகத்தான் சொல்லியிருக்கிறேன். இவர் வந்து திருப்பி ஒரு இதில் செவ்வாய் புக்தி வரும்போதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறனே. சுக்கரதசை செவ்வாய் புக்தியில் என்ன நடக்கும்? சுக்கரதசை செவ்வாய் புக்தி போன ஏப்ரல்லே ஆரம்பிச்சிருச்சு. ஏன் பட்டுன்னு சொல்லணும்? போன ஜூனில் இவருடைய ஒரே தம்பி இறந்துட்டார். அமெரிக்கா எல்லாம் விபத்தில் இறந்துட்டார். இப்போ இந்த வார கேள்வி, இந்த வார கேள்வி இதுவும் ஒரு படிப்பு பற்றி தான் கேள்வி கேட்க போகிறேன். இதுவும் இப்போது படிப்பை பற்றி தான் கேள்வி கேட்க போகிறேன். திரையில் ஜாதகம் வந்துருச்சு. ஜாதகர் பிறந்தது 8/3/1998 2:10 PM சென்னையில் பிறந்திருக்கிறார் ஜாதகர். மிதுன லக்னம் மிதுன ராசி. 3 ராகு, 6-8 சுக்கரன், 9 சூரியன் குரு கேது, 10 புதன் செவ்வாய் சனி. இவ்வளோதான். இந்த அம்மா, இந்த ஜாதகருடைய அம்மா என்கிட்ட ஜாதகம் கேட்டாங்க. எடுத்தடுப்புலேயே என்னம்மா இதுதான் படிச்சிருக்கிறாரான்னு கேட்டேன். ஆமாங்க என்னங்க, அவ்வளோதான். எடுத்தடுப்புலேயே அம்மா உங்கள் பையன் தான் படிச்சிருக்கிறார் அப்படின்னு. ஆமா குருஜி அதுதான் படிச்சிருக்கிறாரு, அதுக்குள்ளே துல்லியமாக இது படிச்சிருக்கிறார், அதுக்குள்ளே துல்லியமாக இது படிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆக இந்த ஜாதகர் என்ன படித்திருக்கிறார் என்பதே இந்த கேள்வி.